கார்த்தி, நல்லா இருக்கியாமா? உள்ளே வாங்கம்மா. இந்தாம்மா, நான் கேள்விப்பட்டேன். வா சாத்தி, ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா ஆண்டவனை பத்தி நாம நினைக்கவே மாட்டோம். நாம நினைக்காது நடந்தா தான் ஆண்டவனுடைய நினைப்பே நமக்கு வரும். வா சாத்தி, நீ உன்னை பத்தி மாத்திரம் நினைக்க கூடாதம்மா. உன் வயத்துல வளர்ற கருவோட நினப்பு தான் இனி உனக்கு இருக்கணும். ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சா அவ தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த முதல் கருவையே நீ கலைக்க பாத்தியே, அது மகா பாவம்மா. இந்த பாக்கியம் உனக்கு உடனே கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்மா. ஏன்னா சிலருக்கு தள்ளி கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலே போகலாம். என்ன எடுத்துக்கையே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ராசாத்தி, நீ வாயும் வயிறுமா இருக்க, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. நல்ல வேலை அந்த மருத்து வச்சு உன் கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும்மா. வர இருங்கம்மா. ஏமா விருவிரன் போற, உங்களை எடுத்துட்டு பேசலா? தம்பி, மருத்து வச்சு அவ கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா அவகிட்ட. அவ எங்கயோ போறா, நீ போய் பாரு. மேடம், நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீங்க 4 மாசத்துக்கு மேல கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நிலைமையில கருவை கலைக்க முடியாது. அதுவும் இந்த ஸ்டேஜில் அபார்ஷன் பண்றது ரொம்ப தப்பு. அதையும் மீறி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. ஒரு ஆளுக்கு எப்படி போர்க்களம்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலமும். ஆமாண்ணா, இது 4வது மாசம், இனிமே கருவை கலைக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு ராசாத்தி கிட்ட டாக்டர் அம்மா சொன்னதை நான் கேட்டேனே. இந்த பௌர்ணமியில அம்பாளுக்கு நல்ல அலங்காரம் பண்ணி ஆத்தங்கரையில வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க. அதோட இந்த விஷயத்தை தமுக்கு போட்டு சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் சொல்லி விடணுமையா? என் பொண்ணு எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறான்? ஏங்க, நான் உங்க பொண்ணு மட்டுமா வச்சிருக்கிறேன்? அது இல்லைங்க, சுத்துப்பட்டு 10 கிராமத்துக்கு நான் தான் வாத்தியாரு. எத்தனை பொண்ணு காமிச்சு வரேன்னு இருக்கேன். வாத்தியாரே, என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ள ஒப்படைக்கிறனோ அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துடும். அது என்ன நகை பொட்டியா? பொட்டி சேவிங் செட்டா? இல்லீங்க, அது வந்து எங்க குடும்ப பொட்டி, பரம்பரை பொட்டி, ஒரே ஒரு பொட்டி. அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி. ஒருவேளை சவ பொட்டி என்னமோ, நமக்கு எதுக்கு அது? அது என்ன தவிழ்கார மாதிரி கையில உற? உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல, இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன். புஞ்சுமா, எவர் வச்சுனா சூடு? குருகார் வந்துட்டார், குருகார் வந்துட்டார். குருகார் வந்துட்டாரா? ஏன் சொல்ல மாட்டேன். ஓ, நீ குருகார் வந்துட்டார்ன்றியா? பாத்தியார் வந்துட்டார் அப்படி செப்பு. ஓ, பாத்தியார் பாத்தியார். கையில் என்ன தட்டு? கையில் என்ன தட்டா? நான் இன்னும் அந்த நிலைமைக்கு போலியே. ஓ, கையில் என்ன கட்டுன்னு கேக்குறியா? அது ஒரு பெரிய கடமா. நேற்று எங்க வீட்டில் இதே மாதிரி தோசைக்கல்ல வச்சு தோசை போட்டேன். தோசைக்கல்ல எண்ணெய் இல்லை, கை என்ன பசியா இருந்தது, வீணா போதுன்னு தொடச்சேன், சுட்டுருச்சு. ஐயோ பாவம். பாத்தியார் பாத்தியார், நீங்க காலையில இருந்து பத்தினியா? காலையில இருந்து பத்தினியா? நான் எப்பவுமே பத்தினிதாமா. ஓ, இன்னைக்கு பூரா நான் பத்தினியான்னு கேக்குறியா? ஆமா, பசிக்குது. நீ ஏதாவது வச்சிருக்கியா? என்னது கலர் கலரா ஒரு வித்தியாசமா இருக்கு? இது ஆந்திர தோசை கோங்கிற சட்னி. பாத்தியா, தோசையிலேயே ஆந்திராவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, எங்க ஊர்ல குழி பணியாரம் எல்லாம் இருக்குது, உங்க ஊர்ல அதான் இருக்காதே? ஆமா, இது அண்ட பண்ணிக்கு சால பாகம் தண்டி தின்னுங்க. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலங்கிறது, இப்ப எப்படி திங்கிறது? Thank you.
தோசைய ஆந்திரா தோசைய ராசிய காதல் ஈசிய ஓய் பத்தாபுரம் மாமா மகளே எனக்கு இது சரியா படல வயசுல தான் நீ ஒரு வெடல வறுக்க வேணும் தினமும் கடல ஏன் லேட்டு?
எங்க போயிட்டு வரீங்க? ஐயோ கையில என்ன சொல்லுங்கண்ணா அப்பா. ஐயோ இந்த கையில என்ன சொல்லு, கொடுக்க மாட்டீங்களா? போங்க நீங்க. திரும்ப நல்ல இருக்கா? நீயே கொடுத்த மாதிரி போய் கொடுப்போ.